வணக்கம், வெல்கம் டு ராக்ஃபோர்ட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்ல உள்ள மூணே பொருள் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஸ்வீட்ல நம்ம முட்டை, நெய், பட்டர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம மூணே பொருள் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியா நல்ல டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ஸ்வீட்டை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, புதுசா நம்ம சேனல்ல பாக்குறவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு மெயினாக தேவை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிரை வந்து இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. இதை வடிகட்டுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும். நல்லா இந்த மாதிரி இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஹாஃப் அன் அவர் முன்னாடி தயிர் எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் தயிர்லேருந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த கெட்டியான தயிரை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்ல க்ரீமியாக நமக்கு தயிர் கிடைக்கும். இப்போ இந்த தயிரை வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி செய்யும்போது நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிறது ஒரு கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது, இந்த மாதிரி குட்டி பவுல் ஏதாவது எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. எண்ணெய் தடவி வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சின்ன சின்ன பவுலாக மூணு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே டிஃபன் பாக்ஸில் கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா கேக் டின் வீட்டில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை மூடி போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து மூடி போடுறதுக்கு அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறதா இருந்தால் அதில் உள்ள மூடியே போதுமானது. ஆனால் கண்டிப்பாக மூடி போட்டு தான் நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம இதை ஸ்டீம் பண்ணிக்கலாங்க. ஸ்டீம் பண்ணுறதுக்கு நீங்கள் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு நான் ஒரு பிளேட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பவுலை நம்ம இதில் வச்சுக்கலாங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வேக வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வேக வச்சாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சுக்கலாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம தயிர் வச்சு ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டான ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்வீட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.